ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, எக்ஸாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. போஸ்டிங் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 130 போஸ்ட்டு. கல்வி தகுதி வந்து 8வது, 10வது, 12வது ஐடிஐ ஆர் டிகிரி முடிச்சுன்னா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஐஜிசிஏஆர் சொல்லிட்டு, இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச்னு சொல்லிட்டு கல்பாக்கத்தில் இருக்குது. அதில் வந்து வேக்கன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷனு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடயே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஜாப் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும் அடிக்கடிக்கு, அப்போ தான் நீங்களும் பார்க்க முடியும். இதை உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் த அட்டாமிக் ரிசர்ச்சில் வந்து தான் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. கல்பாக்கத்தில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 130 பேர் எடுக்க போகிறாங்க. நம்பர் ஆஃப் அப்ரெண்டிக்ஸ் பி என்கேஜ் 130 இன்டாக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. எங்கேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அப்ரண்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஷிப் போஸ்ட்டு மொத்தம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் +2 முடிச்சிருந்தாலும் ஓகே. ஐடிஐ வந்து சர்டிஃபிகேட் வந்து less than 2 years இருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸ் வந்து 30 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிக்ஸ் போஸ்ட் பார்த்திங்கன்னா 30 சொல்லியிருக்காங்க. டர்னருக்கு அதே தான், 10th அண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 5 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. மெக்கானிஸ்ட்டும் 10th அண்டு +2 முடிச்சிருந்தாங்களா, ஐடிஐ முடிச்சிருந்தாக்கா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 5 போஸ்ட் அதுவும். எலக்ட்ரிஷனும் 25 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அதே 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும். வெல்டருக்கும் கேஸ் அண்டு எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எக்ஸாமினேஷன் 10th அண்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். 7 போஸ்ட்டு. எலக்ட்ரானிக் மெக்கானிசம் வந்து 10 போஸ்ட்டு. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிசம் வந்து 12 போஸ்ட்டு. டிராக்மேன் வந்து 8 போஸ்ட்டு. டிராக்மேன் சிவில் வந்து 2 போஸ்ட்டு. மெக்கானிக் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து ஏர் கண்டிஷனர் வந்து 8 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 10th 12th எல்லாமே 10th 12th தான். மான்சன் அண்ட் சிவில் மிஸ்ட்ரி வந்து தான் 8th அண்டு முடிச்சிருந்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ் 8th கிளாஸ் வித் எக்ஸாமினேஷன் அண்டர் த 10th and 12th. இட் இஸ் ஈக்குவலன் டு 10th and 12th தான் முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புக் பாயிண்ட் இருக்கும் 8th வரைக்கும் போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமருக்கு வந்து 10th முடிச்சிருக்கணுன்றாங்க. இது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம ட்ரைனிங் பிளேஸ் வந்து கல்பாக்கத்தில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் த அட்டாமிக் ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 to 22 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC ST வந்து 5 வருஷம், OBC வந்து 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. PWT அண்ட் அதர்ஸுக்குலாம் வந்து 10 இயர்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் டேட் டிட்டர்மினிங் த ஏஜ் லிமிட்டடாக அது ரிசிப்ட் அந்த சர்க்குலர் டேட்டில் என்ன டேட் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. ஸ்டைபண்ட் பார்த்திங்கன்னா 10th 12th ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஸ்டைபண்ட் பார்த்திங்கன்னா 7500 10,000 தான் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணி முடிச்சிங்கன்னா இது வந்து செலெக்ஷன் ப்ரொசஸ் பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணோம். இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னா அப்ரண்டிஷிப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷனோடு சேர்த்து வைக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரில் என்னென்னா இதுக்கு அப்ளிகேஷன்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த மந்த்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் மந்த்து. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஷிப்பு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் காப்பி ஆஃப் அப்ரண்டிஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அது கொடுப்பாங்க 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. www.igcare.go.in இந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். இது 10ஆம் தேதியிலேருந்து இந்த போர்ட்டலில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜரு. எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவும் போடுறோம். 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க சம் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்கள். அது ரிலேட்டடான வீடியோ இந்த கல்பாக இது பேஸ் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.